உங்கள் திறத்துறை போட்டி ஸ்ரீ கிருஷ்ணா பட்டு ஜவுளி சாரீஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் குதகலமான தீபாவளி அழைப்பு. இந்த வருட தீபாவளிக்கென புத்த புது கலெக்ஷன்களை உங்கள் ஊரிலேயே வாங்க வாருங்கள். திருவாரூர் வர்த்தக சங்க கட்டிடத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தெரிவித்ததாவது, இதேபோல கட்சியின் வரலாறு, நியாயினுடைய வரலாறு, தலைவருடைய வரலாறு, இதையெல்லாம் நூல்களாக பல தொகுதிகளாக வர இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டெல்டா மாவட்டத்தில் முன்னர் பெய்த மழை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னாலும் கூட அடுத்தடுத்து மழை தொடர்ந்து வரும், வடகிழக்கு பருவமழை டிசம்பர் வரை நீடிக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த ஆண்டு மேட்டூர் அணை காலதாமதமாக திறக்கப்பட்ட காரணம் சாகுபடி பணிகளும் காலதாமதமாக தான் தொடங்கியிருக்கிறது. மழையும் இல்லாமல் போன காரணத்தில் இப்பொழுது அங்கங்கே நேரடி விதைப்பு தான் அதிகமாக நடைபெற்றிருக்கு. சில இடங்களில் நடவு பணியும் நடந்திருக்குது. இப்போ களைகெடுப்பு இது போன்ற பணியும் நடந்திருக்குது. இப்போ விவசாயிகளுக்கு தேவை திருத்துறைப்பூண்டி செடிவே பாயிண்ட் கோச்சிங் அண்ட் டியூஷன் சென்டரில் புதிய வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. ஹேண்ட் ரைட்டிங், கையெழுத்து பயிற்சி, ஐ கேன் ரீடிங் அண்ட் ஸ்பீக்கிங், தமிழ் மற்றும் ஆங்கிலம் சரளமாக பேச படிக்க, ஸ்பீட் மேதஸ், வேக கணிதம் கற்க வகுப்புகள் விஜயதசமி அக்டோபர் 12 முதல் இனிதே வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. வகுப்புகள் நடைபெறும் நேரம் முதல் பேட்ச் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, இரண்டாம் பேட்ச் மாலை 5:30 மணி முதல் மாலை 6:30 மணி வரையிலும் வகுப்புகள் நடைபெறுகின்றன. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு மண்ணை சாலையில் உள்ள ஏவிடி பிளாசாவிலும், 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மாலை 6:30 மணியிலிருந்து மாலை 7:30 மணி வரையில் வகுப்புகள் நகராட்சி பின்புறம் உள்ள செடிவே பாயிண்டில் வகுப்புகள் நடைபெற உள்ளது. சங்கத்தின் மூலமாக அவர்களுக்கு கடன் உதவி தேவைப்படுகிறது. இது சம்பந்தமாக மாநில முதலமைச்சரையும் கடந்த 7ஆம் தேதி சென்று சந்திச்சுள்ளோம். அவர்களும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் கடன்களை கட்சியிருக்கணும். அதே மாதிரி உரம், பூச்சி மருந்து மற்ற தேவையான இடுபொருள்கள் கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக கிடைக்க செய்வதற்க ஒரு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா வெளி மார்க்கெட்டில் மிக அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நெருக்கடிக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு இடமளிக்காத வகையில் கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக கடன் மற்றும் உரம் பூச்சி மருந்து தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதற்கு கிடைக்க செய்வதற்குள்ள நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் என்று கலைஞர் முதலமைச்சராக இருந்தபொழுது தொடங்கப்பட்டது. விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நெல்லை கொள்முதல் செய்கின்ற அந்த பணி வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடங்கிய பிறகுதான் ஒன்றிய அரசு நிர்ணயிக்கிற விலை, இந்த குறைந்தபட்ச ஆதார விலைக்கு குறையாமல் விவசாயிகளுக்கு விலை கிடைத்து வருகிறது. இப்பொழுது ஒன்றிய அரசாங்கம் வேறொரு முயற்சியை மேற்கொண்டு ஏதோ கூட்டுறவு வாய்ப்புன்னு ஒன்று சொல்லிட்டு தனியார் மூலமாக கொள்முதல் செய்வதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள். அந்த முயற்சிக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இடம் கொடுக்கக்கூடாது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மூலமாகத்தான் முழுமையாக கொள்முதல் செய்து அரசு நிர்ணயித்த அந்த குறைந்தபட்ச விலை, அந்த விலையே ரொம்ப குறைந்தபட்ச விலை தான், அந்த விலை கிடைப்பதற்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை அவர்களுக்கான தீர்மானம் சொல்லியிருக்காரு, நாங்கள் லட்சத்து இருந்தால் தமிழ்காய் வாழ்க்கை மாற்றணும் சொல்லுங்கள். எப்படி பார்க்கலாம்? நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் நண்பர் சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்தாய் வாழ்க்கை மாற்றி அமைப்போம் என்று சொல்லுகிறார். அவர் ஆட்சிக்கு வரப்பொழுது அதை செய்யலாம், அதுக்கு தப்பு கிடையாது. இப்பொழுது நான் சீமானை கேட்பது, தற்போது உள்ள தமிழ்தாய் வாழ்க்கை அவமதிக்கலாமா? சும்மா ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ் தாய் வாழ்த்தை மாத்திருக்கோம், அரசியல் சட்டத்தையே மாத்திட்டு என்ன வேணாலும் பண்ணட்டோம், அது அப்புறம் மாற்றிக்கலாம். வந்த பிறகு இன்றைக்கு நடைமுறையில் தேசிய கீதம் இருக்கிறது. ஆடைகள் மற்றும்
நியூ கலெக்ஷன்ஸ் காப்பர் சில்க்ஸ் 2 சேலைகள் ரூபாய் 899 மட்டும், மற்றும் டிஜிட்டல் காப்பர் 2 சேலைகள் ரூபாய் 1499 மட்டுமே, 3 ஜீன்ஸ் பேண்டுகள் ரூபாய் 999 மட்டும், 3 கேஷுவல் ஷர்ட்டுகள் ரூபாய் 999 மட்டுமே, 4 ஃபார்மல் ஷர்ட்டுகள் ரூபாய் 999 மட்டுமே, 2 ஒயிட் ஷர்ட் வெறும் 499 மட்டுமே, 2 பிராண்டட் வேஸ்டிகள் ரூபாய் 499 மட்டுமே, மற்றும் பிராண்டட் உள்ளாடைகள் MRP விலையிலிருந்து 10% தள்ளுபடி. தமிழ் தாய் வாழ்த்து என்று இருக்கிறது. குறிப்பாக அரசு நிகழ்ச்சிகள் அனைத்திலும் தமிழ் தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும். அதற்கு எல்லோரும் உரிய மரியாதை அளிக்க வேண்டும். அந்த உரிய மரியாதை அளிக்கலைங்கிறது தானே பிரச்சனை. அதை பற்றி சீமான் என்ன சொல்கிறார்? அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ் தாய் வாழ்த்தை மாற்றி வாங்கிறார். அது ரைட், அது பிறகு பார்த்துக்கலாம். இப்பொழுது தமிழ் தாய் வாழ்த்தை அவமதிக்கலாமா? தமிழ் தாய் வாழ்த்தில் இருக்கிற அந்த வரிகளை மாற்றலாமா? அதை மாற்றி பாடலாமா? அது கூடாது என்பது தான். சிஎட்டு திருச்சியத்துக்கு வந்து பொதுமக்கள் பிரச்சனை பற்றி கவலை போக்குவரத்து சிவசங்கத்துக்கு இருக்காரு. சிஎட்டு தொழிற்சங்கத்துக்கு பொதுமக்கள் பிரச்சனை பற்றி கவலை போக்குவரத்து சிவசங்கத்துக்கு இருக்காரு. என்ன சொன்னான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு போயிட்டு தான் சிஏடி சங்கமாக இருந்தாலும் சரி, ஏஐடிசி சங்கமாக இருந்தாலும் சரி, ஐஎன்டிசியாக இருந்தாலும் சரி, தோமுசாவாக இருந்தாலும் சரி, பொதுவாக தொழிற்சங்கம் அப்படின்னா தொழிலாளர் நலன் மட்டுமல்ல பொதுமக்களுடைய நலனும் சேர்த்து தான் எல்லா சங்கங்களும் போராடி கொண்டு இருக்கிறோம். இல்லை, இந்தியா கூட்டணியில் நீங்கள் இன்னும் 10 கூட்டணி கட்சியிலோ அனைவரும் ஒருமித்த கட்டணி இருக்கிறதே இல்லை. மீண்டும் வயநாடு எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் வேட்பாளர் வைக்கிறப்போ அவர் துறையினர் வைக்கிறப்ப அவரை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா கூட்டணியில் இருந்துகிட்டு போட்டி போடலாம். எங்களை கேட்பதற்கு பதிலாக உங்களால் முடிந்தால் காங்கிரஸ் சொல்லி அவங்க வேட்பாளரை வாபசாங்க சொல்லுங்க. திமுக கூட்டணி கட்சியில் வந்து புகச்சேரி சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி, திமுக கூட்டணி கட்சியில் வந்து புகச்சேரி சொல்லிட்டு எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி, அதை பற்றி உங்களுக்கு திமுக கூட்டணியில் புகச்சேங்கிறாரா? அதிமுக கட்சி பற்றி எழுதிக்கிட்டு இருக்க அளவு அழைக்க சொல்லுங்க. சந்திரபாபு நாயுடு வந்து குழந்தைகள் வந்து அதிகமாக தெரிந்த மாநிலங்களில் வந்து குழந்தைகள் அதிகமாக பெற்றுக்கணும், அந்த விகிதம் வந்து குறையதாக சொல்லியிருக்காரு. இது பிறப்பு விகிதம் கம்மியாக இருக்குது, முதியோர் வந்து அதிகமாக இருக்குது, பிறப்பு விகிதம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிற கருத்து வந்து ஒரு அறிவுபூர்வமான கருத்தாக படலை. அதாவது நாட்டினுடைய மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது ஒரு நீண்ட காலமாக பின்பற்றி வரக்கூடிய முறை. சீனாவிலேயே அந்த முறையை கையாளுறாங்க. ஏன்னா சீனா தான் உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. இப்போ உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. இதில் நம்ம ஜெயிச்சிட்டோம், உலகத்தையே ஜெயிச்சுட்டோம் நம்ம. அது ஒரு வகையில் சந்தோஷம் தான் வச்சுங்க. அதனால் அப்படி மக்கள் தொகை இருக்கிற பொழுது முதியோர்கள் அதிகமாகிட்டு இருக்கிறாங்க. அதனால் நிறையா குழந்தை பெற்றுங்க. 3 குழந்தை பெற்றவர்களுக்கு தான் உள்ளாட்சிக்கு அவங்கள்ட்ட போட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்கிறாரு. முதலமைச்சர் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லுகிற பொழுது நிதானமாக பேச வேணும். லட்டில் மாட்டுக்குழு கொடுக்குறாரில்ல, லட்டில் வெங்கடாஜலபதிக்கு நிவத்தியம் பண்ணுறது தானே லட்டு. வெங்கடாஜலபதி சாப்பிட்றது, வெங்கடாஜலபதி எந்த புகாரும் பண்ணலை. அல்லது லட்டு இந்த மாதிரி மாட்டு கொழுப்பு கலந்ததுனாலேயோ, மீன் கொழுப்பு கலந்ததுனாலேயோ, பன்றி கொழுப்பு கலந்ததுனாலேயோ வெங்கடாஜலபதிக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, ஆஸ்பத்திரியில் சேர்ந்தான்னு புகாரும் இல்லை. அவருக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அதை வாங்கி சாப்பிட்ட பக்தர்களும் அவங்களையும் யாரும் பாதிக்கலை. அவர் வாட்டுக்கு அடிச்சு விட்டார். இந்திய ஆட்சியில் லட்டில் வந்து பன்றி கொழுப்பு, மாட்டு கொழுப்பு, மீன் கொழுப்புலாம் கலந்துட்டாங்கன்னு இன்னொரு அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டுவதாக நினைத்து கொண்டு சாற்றி உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக கண்டித்திருக்குது. அவருக்கு உள்ள வேலை என்ன? ஆட்சிக்கு வந்து 100 நாளைக்கு மேலே ஆகிடுது. எவ்வளோ நாள் ஆச்சு? 3 மாதங்களை கடந்து விட்டது. ஏராளமாக வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அந்த வாக்குறுதியை எப்படி நிறைவேற்றுறதுன்னு யோசிப்பதற்கு பதிலாக லட்டில் கொழுப்பு கலந்துட்டது, குழந்தைய அதிகமாக கொடுத்தது, இந்த மாதிரி சொல்கிற பொழுதெல்லாம் ஒரு முதலமைச்சர் சாதாரண அவரை யோசிச்சு சொல்லணும். தேங்க்யூ.
திருத்துறை பூண்டி.